கொடுத்தாங்க சார். எவ்வளோ பணம் கட்டினீங்க? 15,000 சார். 15,000 கட்டினீங்க. என்னென்ன கொடுத்தாங்க அதுக்குங்க? வெறும் மிஷினு, அப்போ ஒரு 2 கிலோ மெழுகு கொடுத்தாங்க சார். என்ன சொல்லி? அந்த மிஷின் இல்லை இல்லை என்ன சொல்லி? அது வந்து வேக்ஸ் ரோல் வந்து கம்பெனி டெக்ஸ்டைல்ஸ்க்கு போகணும்னு சொல்லி கொடுத்தாங்க சார். சரிங்க. அது வந்து ஒரு 10 பேருக்கு நாங்கள் 1.5 லட்சம் ரூபா கொடுத்த அந்த மிஷின் வாங்கினோம். 10 பேருக்கு பணம் கட்டினீங்களா? ஆமாம் சார், 10 பேர் கட்டணும் சார். ஒருத்தர் கூட பணம் வாங்கலையா? இல்லை சார், திருப்பியே வாங்கல சார். அவங்க ஒரு 2 வாரம் சொல்லி கொடுத்தாங்க சார். சரிங்க. பின்னே அவங்க பணம் எடுத்து போயிட்டாங்க சார். நீங்கள் கம்ப்ளைண்ட், போலீஸ் கம்ப்ளைண்ட் அது மாதிரி எதுவும் கொடுக்கலையா? எல்லாம் கொடுத்தாச்சு சார். கோயம்புத்தூரில் கொடுத்துருக்கோம், அப்புறம் இங்கே எங்கள் ஏரியா சிட்டி போலீஸ்கிட்டையும் கொடுத்துருக்கோம் சார். அப்படிங்களா? எல்லாமே கொடுத்துருக்கோம். அவங்க ஆல்ரெடி எல்லா பக்கமும் ஏமாத்திட்டு இருக்காங்களா? ஆமாம், தமிழ்நாடு ஃபுல்லாக அது மாதிரி நடந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து இந்த பைபேக்ன்றதுல வர பிரச்சனை தான், அதாவது உங்களால் விற்க முடியாது, அவங்க வாங்குறாங்கன்னு அப்படியே போயிட்டு மாட்டிக்கிறீங்க. ஆமாம் சார், இப்போ அந்த மிஷினை வெளியே விற்கவும் முடியல. அதனால தான் சரி வேற ஏதாச்சும் எடுத்து பண்ணலான்னு சார். வீட்லயே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. குழந்தைங்க, கை குழந்தைங்க இருக்கிறதுனால வெளியே வேலைக்கு போக முடியல சார். சரி சரிங்க. அதனாலதான் சரி உங்ககிட்ட இந்த டீட்டெயில் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சார். அதான், நீங்க மெட்டீரியல் வேணா நம்ம கிட்ட கிடைக்கும், வாங்கி நீங்களே தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். அப்ப பண்ணீங்கன்னா தான் பண்ணவே முடியும். இப்ப பாருங்க, நாங்களே வாங்கிக்கிறோம்னு சொல்லவே நீங்க போய் மாட்டீங்கன்னு பணம் கட்டி மொத்தமா எவ்வளவு? 1.5 லட்சமா? எவ்வளவு ஏமாத்திட்டாங்க மத்த பேரும்? ஆமா சார், 10 பேருக்கு 1.5 லட்சம், 15,000 15,000 சார். ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்ப அது ஏமாத்திட்டு போனது கூட ப்ராப்ளம் இல்ல சார், குழுவுல கொண்டு போய் சேர்க்க வச்சாங்க சார். குழுவா போனீங்களா? ஆமா சார், அவரே தான் அவங்களே குழுவுல கொண்டு போய் சேர்த்து விட்டு அவங்களே பணத்தை எடுக்க வச்சு எடுத்து வெளியே வந்தோடனே அவங்க வாங்கிட்டு போய் மண்ணா மிஷினை கொடுத்தாங்க சார். அதோட சரி, தயாரிச்சு இடத்துக்கு சார். என்ன ஊர் அவங்க? அவன் இங்கே தான் சார், லோக்கலே தான் சார், எங்க ஊருக்கு பக்கத்துல தான். ஆனா அவனை யாருன்னு இங்கால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பின்ன அவங்கள செஞ்ச இடத்துல போய் கேட்கும் போது வெறும் ஒர்த்து, அதோட ஒர்த்து ஒரு 6,000 7,000 சார் சொல்றாங்க. அதுதான் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சரிங்க. அதான் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களே இப்போ செய்ய ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களே மார்க்கெட்டிங் பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த மாதிரி பண்ண முடிஞ்சு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. நிறைய நம்ம சேனல்ல நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்கு, சிம்பிளாக பண்ணுற மாதிரி எடுத்து மார்க்கெட்டிங் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. இல்லைன்னா கூட நீங்க எந்த பிசினஸ் செய்ய போறீங்களோ அதை வந்து கடையில போய் விசாரிங்க, இந்த மாதிரி நான் செய்ய போறேன் வாங்கிக்கீங்களான்னு கேட்டுங்க. ஹோல்சேல் கடைலாம் இருக்குறீங்களா? அங்கெல்லாம் கேட்டுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மெட்டீரியல் வாங்கி செஞ்சு அவங்க கிட்ட கொடுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.